கொடுத்துருவாரு. ஒரு மீனா தோல் வச்சு தோல் வச்சு நான் வச்சு கொடுத்துருப்பா நீங்க பையில வாங்கி போட்டுக்கலாம். இந்த மீன் நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. என்ன பண்ற போவா போட்டுக்கலாம். நெய் மீன் சொல்றாங்களே எல்லாமே நெய் மீன் கிடையாது, இதுதான் நெய் மீன். ஆமா ஒரிஜினல் நெய். ஆமா இதை வந்து கொஞ்சமா சாப்பிட்டா நெய் மீன், அப்புறம் அதிகமா சாப்பிட்டா வேற மீன். அது லூஸ் மோஷன் ஆயிடா. இதை நீ வேதி மாத்திரை சாப்பிடணும், லூஸ் மோஷன் ஆகணுமா? நாளே போய் சாப்பிட போதும். ஆனா இந்த மீன் எப்படி டேஸ்ட் கிடையாது. எந்த மீனும் வஞ்சிரவெல்லாம் அப்புறம் தான். இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முசப்பாறை, காட்டு முசப்பாறை. அதிகமா சாப்பிடுறது ஒரு பீஸ் சாப்பிடும் சரி. அப்புறம் நீங்க அவசரம் பண்ணும் ஆபீஸ் போக முடியாது, எந்த வேலைக்கு போனாலும் வேலைக்கு போக முடியாது. இந்த மீன் சாப்பிட்டு ஆபீஸ் போனவங்க ஆபீஸ் லீவு, ஜிம்முக்கு போனவங்க ஜிம்மு லீவு, வெயிட் போடுறது அவங்க வர்றது அவங்களுக்கு தெரியாது. அதானா நீங்க சொல்லி சாப்பிட்டுருக்கீங்க உங்களோட ஏன்னா உங்களோட நாங்கள் அளவு அளவு எதுவுமே சாப்பிட்டோம். ஒத்துக்கலாம் அப்போ கூட நீங்க நிறைய சாப்பிடக்கூடாதா? சூடுண்ணா இது அந்த ஹீட்டு தான் உங்க பூந்து விளையாடுது. ஆனா வயிறு வலிக்காது, ஒண்ணு வலிக்காது, வயிறு சுத்தமாயிடும் கிளீனா. அருமையான மீன் தெரியுதுங்க. நான் பண்றது இல்லை, அவரு தான் பண்ணுவாரு எல்லாத்தையும். லாஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மூணு மீனாச்சும் மூணு மீனாவா? மூணு ஷாட்டு அங்க மீன் நிறைய இருக்கு, அதனாலதான் நான் அவரை பற்றி சொல்லிட்டு நான் வெட்டிருக்கேன். மூணு சாப்பிடுமா உனக்கு? மூணு சாப்பிடுவேன்னா நான் தான் மூணு வெட்டி ஃபுல்லாக குத்துறேன். நான் இது எடுப்பேன் ஷாட்டு. நீ எடுப்பு தான். நான் ஏன் மீன் வெட்டி எடுப்பேன்? ஸோ ரெண்டு ரெண்டு ஷாட் பண்ணுவேன். ஒரு சாடு வேணும், ஒரு நிலைமையை எடுத்து வைப்பேன் தம்பி. ஏன்னா வேலைக்கு முக்கிய வேலை முக்கியம் இல்லை. எடுத்துடுறேன் ஒரு நல்ல சாட்டா பெருசா. ஹலோ ஓகே.
ரெண்டு போட்டா போடுங்க, நீங்க ஃபுல்லாவே போடுங்க, ஒன்னாவே போடுங்க. அது